Now we will see the MAC layers in IEEE 802.11. சரியா? MAC layer in IEEE 802.11 is a very important question. இது மட்டுமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியா? சோ இதுவரைக்கும் நீ பார்த்தது என்னன்னா பேசிக் ஆர்கிடெக்சர் தான் பார்த்திருந்த. சரியா? And then what are the different types of stations னு பார்த்திருந்தோம். இப்போ MAC layer is very very important. As I said before, MAC layer-னாவே என்ன சொல்லிருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயரை என்ன பிரிச்சிருப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்ல நான் சொல்லிருந்தேன் ஈத்தர்நெட் எடுக்கும்போது டேட்டா லிங்க் லேயரை என்ன பிரிச்சிருப்போம் ரெண்டு லேயரா பிரிச்சிருக்காங்க ஒன்னு வந்து என்னது MAC layer and then another one is LLC layer அப்படினு சொல்லிருப்போம் இங்க IEEE 802.11 ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் பீன் டிவைடட் இன்டு 2 MAC layer-ஐ திருப்பி என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னும் வந்து சப்சீக்வெண்டா ரெண்டா பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து என்னன்னா பாயிண்ட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் And then the second one is distributed coordination function. I already said what are the functions of MAC layer. MAC layer oda functions nu sonnave data link layer enna pannucho adu ellame enna pannum MAC layer um pannum. Seriya provided media access control is the very important functions of MAC layer. And the accessing techniques eppadi irukku appdi solradhu ellame enna adu MAC layer functions da. Okay va? Right. Then vandu pathinga appadina the point coordination function and distribution coordination function are the two important layers of MAC layers னு சொல்லிருக்கேன் இத இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா கண்டென்ஷன் ஃப்ரீ பீரியட் னு சொல்றா இல்ல கண்டென்ஷன் சர்வீஸ் அப்படினு சொல்றா அப்படினா என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன் ஓகேவா ரைட் சோ as before MAC layer க்கு முன்னாடி ஆல்ரெடி என்ன இருக்கும் physical layer இருக்கும் இந்த physical layer வந்து பாத்தீங்க அப்படினா it has இங்க பாருங்க என்னென்ன protocols இருக்கு என்னென்ன standards இருக்குன்னு பாருங்க சரியா FHSS இருக்கலாம் DSS இருக்கலாம் இதெல்லாம் தான் accessing methods ஓகேவா சோ IEEE 802.11ல physical layer வந்து பாத்தீங்கன்னா frequency hopping spectrum யூஸ் பண்ணலாம் இல்லனா வந்து DSS 3+ யூஸ் பண்ணலாம் infrared யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ரைட்டா ரைட் சோ we will see the MAC layer functions now okay MAC layer functions பார்க்கிறதுக்கு முன்னாடி first thing you have to understand what is CSMA code division multiple access இந்த IEEE 802.11 MAC layer எதுல வொர்க் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா CSMA CA அப்படின ஒரு ஃபங்ஷன் வர்க் ஆகுது என்னது CSMA CA கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் கொலிஷன் அவாய்டன்ஸ் சரியா ஏற்கனவே நான் சொல்லிருப்பேன் கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ்னா என்ன சரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ரூல்ஸ் ஒரு ஒரு 4 நெட்வொர்க்ஸ் ஒரு 4 சிஸ்டம் இருக்கு சரியா இஃப் யூ டேக் திஸ் 4 சிஸ்டம்ஸ் தி 4 சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ணனும் அப்படினா இப்போ இவர் வந்து இது கம்யூனிகேட் பண்ணனும்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாம இவர் என்ன பண்ணுவார் அப்படினா டேட்டாவை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் சிமிலர்லி இவரும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் இவரும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார் சரியா இந்த மாதிரி எல்லாரும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருந்தா வாட் will happen is collision will take place சரியா சோ எல்லாரும் வந்து டேட்டா இருக்குன்றதுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூடாது அப்ப அந்த collision அவாய்ட் பண்ணனும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்ன கொண்டு வந்தாங்க அப்படினு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக்ஸ் சரியா மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக் என்ன இந்த ஒரே லிங்க எல்லா சிஸ்டமும் ஆக்சஸ் பண்ணுது அப்போ இந்த கொலிஷன் ஏற்படாம தடுக்கணும்னா we need to regularize this multiple access அதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா CSMA I just give you the basics because multiple access ஒரு தனி டெக்னிக்ல இத எல்லாத்தையும் நீங்க படிப்பீங்க சரியா இப்போ இங்க யூஸ் பண்றதுனால I'll just tell you what is what okay so CSMA அப்படினா என்ன அப்படினா carrier sense multiple access what is carrier sense multiple access சோ இப்போ இங்க என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாம எல்லா டேட்டாவும் எல்லா சிஸ்டமும் என்ன பண்ணுது டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரியா சோ தட் கொலிஷன் வில் டேக் பிளேஸ் சோ இந்த மாதிரி இல்லாம இந்த டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி ஈச் அண்ட் எவ்ரி நோட் வில் சென்ஸ் திஸ் பர்டிகுலர் சேனல் அந்த சேனல் என்ன பண்ணுது சென்ஸ் பண்ணுது சென்ஸ் பண்ணும் போது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஃப்ரீயா இருக்கா ஐடியலா இருக்கா இல்ல பிஸியா இருக்கான்னு பாக்குது சேனல் ஐடியலா இருந்தா மட்டும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் சரியா அப்படி ஐடியலா இல்ல அப்படின்னா இட் ஹாஸ் டு வெயிட் சரியா சோ அந்த மாதிரி சென்ஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதனால தான் அந்த டெக்னிக் பேர் என்ன சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் புரியுதா சரியா கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் which means it will sense the link and only if it is ideal it will transfer the data சரியா சோ இதுல இதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த CSMA ல ரெண்டு டெக்னிக் கொண்டு வந்தாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா collision detection another one is collision avoidance சரியா ஈவன் CSMA வந்ததுக்கு அப்புறமும் கொலிஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு சரியா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சிஸ்டம் சென்ஸ் பண்ணும்போது இந்த லிங்க் ஃப்ரீயா தான் இருக்கும் சரியா அதே மாதிரியே இப்போ இந்த சிஸ்டம் வந்து இங்க இங்க பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லிங்க் ஃப்ரீயா தான் இருக்கும் சோ அப்ப ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சரியா சோ இதே மாதிரி ஒரு சில அதாவது
மேஜர் கொலிஷன் நடக்காம அவாய்ட் பண்ண முடியும், பட் ஸ்டில் சிஎஸ்எம்ஏ யூஸ் பண்ணாலும் கொலிஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அது ரெண்டு டெக்னிக்கா பிரிச்சாங்க, ஒன்னு வந்து சிஎஸ்எம்ஏ சிடி, அனதர் ஒன் சிஎஸ்எம்ஏ சிஏ. வாட் இஸ் சிஎஸ்எம்ஏ சிடி அப்படின்னா, இட் வில் டிடெக்ட் தி கொலிஷன், கொலிஷன் நடந்துச்சுன்னு டிடெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து திருப்பி ரிகவர் ஆகி யூஸ் பண்றதுதான் சிஎஸ்எம்ஏ சிடி. சரியா? ஆனா அனதர் டெக்னிக் இஸ் சிஎஸ்எம்ஏ சிஏ, which is used in IEEE 802.11. சரியா? collision avoidance, from the name itself you understand, collision avoidance னா collision ஏ வராம தடுக்கும். சரியா சார்? அது எப்படி தடுக்குது அப்படி பாருங்க. For that you have to understand this concept, inter frame spaces. சரியா? ஒரு மூணு inter frame space இருக்கு. It's nothing but a time, ஒரு time limit தான். சரியா? இதல பாத்தீங்க அப்படினா there is DIFS. IFS is nothing but இன்டர் பிரேம் ஸ்பேஸ். நல்லா புரிஞ்சுக்கோ, ஐஎஃப்எஸ் என்னது? இன்டர் பிரேம் ஸ்பேஸ். நம்ம இங்க ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாயிண்ட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்லிருக்கோம், அனதர் ஒன்று என்ன சொல்றீங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் ஒன்று சொல்றீங்க. சரியா? சோ இப்போ இங்க என்னென்ன இன்டர் பிரேம் ஸ்பேசஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐஎஃப்எஸ் நத்திங் பட் ஷார்ட் இன்டர் பிரேம் ஸ்பேஸ். அதாவது பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு டிஎஃப்எஸ் அண்ட் பிஏஎஃப்எஸ். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிஏஎஃப்எஸ். பிஏஎஃப்எஸ் நத்திங் பட் பிசிஎஃப், தட் இஸ் PCF IFS னு அர்த்தம். அதாவது பாயிண்ட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் இன்டர் பிரேம் ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். சரியா? அண்ட் சார் DIFS னா DCF. சரியா? டிஸ்ட்ரிபியூட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் இன்டர் பிரேம் ஸ்பேஸ் அர்த்தம். PIFS என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட் இன்டர் பிரேம் ஸ்பேஸ விட கொஞ்சம் அதிகமான டைமா இருக்கும், ஆனா DIFS விட கம்மியான டைமா இருக்கும். புரியுதா? ரைட். அண்ட் தென் DIFS. DIFS என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் நம்பர் ஆஃப் டைம். சரியா? மேக்சிமம் வேல்யூ ஆஃப் டைம் தான் இது DIFS, விச் மீன்ஸ் வெயிட்டிங் பீரியட். இப்போ ஒரு ஸ்டேஷன் சென்ட் பண்றதுக்கு முன்னாடி அது வந்து SIFS டைம் வெயிட் பண்ணுதா, இல்ல PIFS டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுதா, இல்ல DIFS டைம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுதா, அதை வந்து அந்த வெயிட்டிங் டைமை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ நவ் வி வில் சீ வாட் இஸ் CSMA CA இன் IEEE 802.11. சரியா? So, இதுல as I said before, we are using என்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்க மேக் லேயர்ல, CSMA CA, which means carrier sense multiple access collision avoidance யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றேன். சரி, கொலியூஷனே அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், கொலியூஷன் நடக்காம தடுக்க முடியும். எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, as I said before, you have to understand the three interframe space. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, distributed coordination function பாக்குறோம். சரியா? டிஸ்ட்ரிபியூஷன் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன்ல என்ன டைப் ஆஃப் ஃப்ரேம் ஸ்பேஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரெண்டு ஃப்ரேம் ஸ்பேஸ் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து என்னது? DIFS, another one is SIFS. புரியுதா? DIFS and SIFS, that is DCF, distributed coordination function interframe space, and then another one is SIFS. SIFS na enadhu irukkaradhile romba kammiyana time wait pandradhu dhaan short interframe space. சரியா? சரி, இப்ப collision எப்படி avoid பண்றாங்கன்னு பாரு. If this is source and this is destination. சரியா? இவர் source வந்து டேட்டாவை சென்ட் பண்ணணும்னா உடனே டேட்டாவை சென்ட் பண்ண மாட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேனல் ஐடியலா இருக்கான்னு பாக்குறாரு. Then he has to wait for DIFS time. சரியா? உடனே சென்ட் பண்ண முடியாது. எவ்வளவு சென்ட் பண்ண எவ்வளவு வெயிட் பண்ணுவாரு? DIFS டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி he will send the RTS கண்ட்ரோல் சிக்னல் சென்ட் பண்றாரு. சரியா? சார், கண்ட்ரோல் சிக்னல் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, RTS nothing but request to send. CTS is nothing but clear to send. சார், RTS னா என்ன சார் அப்படினு பாத்தீங்கன்னா, டேட்டாவை சென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அக்னாலஜ்மென்ட், நான் டேட்டாவை உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும், பண்ணலாமா வேணாமான்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேக்குது. சரி, தட் இஸ் ரெக்வஸ்ட் டு சென்ட். ஐ அம் ரெக்வஸ்டிங் வெதர் ஐ கேன் ஏபிள் டு சென்ட் தி டேட்டா ஆர் நாட். அண்ட் தென் ரிசீவர் வந்து நமக்கு என்ன வரணும் அப்படினா, CTS வரணும், தட் இஸ் கிளியர் டு சென்ட் இன்ஃபர்மேஷன் வரணும். அது வந்தாதான் என்ன பண்ண முடியும்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரியா? பட் இங்க அதுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா, இட் ஹஸ் டு வெயிட் ஃபார் DIFS டைம். DIFS டைம் வெயிட் பண்ணி இது என்ன சென்ட் பண்ணுது? RTS சென்ட் பண்ணுது. சரியா? இப்ப ரிசீவருக்கு RTS வந்துருச்சு. RTS வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்டினேஷன் ஹஸ் டு வெயிட் ஃபார் SIFS டைம், ஷார்ட் ஃப்ரேம். ஒரு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுது? வெயிட் பண்ணுது. வெயிட் பண்ணிட்டு இட் வில் சென்ட் இன்ஃபர்மேஷன், ஓகே எனக்கு வேற டேட்டா டிரான்ஸ்ஃபர் எதுவும் இல்ல, யூ கேன் சென்ட் த டேட்டான்னு சொல்லிட்டு CTS கிளியர் டு சென்ட் சென்ட் பண்ணுது. ஒன்ஸ் அகெயின் CTS ரிசீவ் பண்ண உடனே டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. எப்ப பண்ண? ஒன்ஸ் அகெயின் இட் வில் வெயிட் ஃபார் SIFS time, short interframe space, wait பண்ணிட்டு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. சரியா? அண்ட் தென் ஒன்ஸ் அகெயின் இதுக்கு அக்னாலஜ்மெண்ட் எப்ப போனா, இட் ஹஸ் டு வெயிட் ஃபார் ஷார்ட் இன்டர்ஃபிரேம் ஸ்பேஸ், அண்ட் தென் இட் வில் சென்ட் தி அக்னாலஜ்மெண்ட். சரியா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொலிஷன் நடக்க வாய்ப்பே இல்ல. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொலிஷன் அவாய்டன்ஸ் சொல்றாங்க. ஏன் கொலிஷன் நடக்க வாய்ப்பே இல்ல? சோர்ஸும் டெஸ்டினேஷனும் ஏற்கனவே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்வஸ்ட் டு சென்ட் சென்ட் பண்ணிட்டு கிளியர் டு சென்ட் இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணிட்டு வேற யாரும் இல்ல, இந்த டேட்டா மட்டும் தான் நான் சென்ட் பண்ண போறேன், இந்த டேட்டா மட்டும் தான் நான் ரிசீவ் பண்ண போறேன் அப்படின்னு வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றோம், டேட்டாவை சென்ட் பண்றோம். சரி, திஸ் இஸ் கால் கொலிஷன் அவாய்டன்ஸ். ஓகேவா? இப்போ உனக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம்,
சார் ஓகே, ஒரு சோர்ஸ் டெஸ்டினேஷன், இப்ப இதே மாதிரியே டெஸ்டினேஷனுக்கு வேற டிஃபரெண்ட் சோர்சஸ்ல இருந்து ஆர்டிஎஸ் சிடிஎஸ் வந்தா என்ன சார் பண்ணுவாங்க? சரியா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சைன் பண்ணணும்னு நினைச்சாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர் இஸ் சம்திங் கால் நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டர். நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ரெக்வஸ்ட் சென்ட் சிடிஎஸ் சென்ட் பண்றாங்கல்ல, அப்பவே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இட் வில் ஹாவ் தி என்டையர் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி டேட்டா டிரான்ஸ்பர். அந்த டேட்டா டிரான்ஸ்பர் எவ்வளவு நேரம் நடக்க போகுது, சரி இவ்வளவு நேரம் நடக்க போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 minutes நடக்க போகுது இல்ல 1 hour நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். இந்த டியூரேஷன் ஆஃப் தி டேட்டா டிரான்ஸ்பர் அதுல இருக்கும். இந்த கிளியர் டு சென்ட் இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நெட்ஒர்க்ல இருக்கிற இந்த ரேஞ்ச், இந்த சோர்ஸோட ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் போவோம், டெஸ்டினேஷன் இருக்கிற ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் போவோம். சோ தட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் அ டேட்டா டிரான்ஸ்பர் கோயிங் டு டேக் பிளேஸ். இவ்வளவு நேரம் நம்ம சேனலை ஆக்சஸ் பண்ண முடியாது, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டேட்டா டிரான்ஸ்பர் பண்ண முடியும். சரியா, தட் இஸ் கால்ட் நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டர். ஈச் அண்ட் எவ்ரி நோட் வில் அலோகேட் தட் பர்டிகுலர் டைமிங் இன் தி நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டர். புரியுதா? சரியா, திஸ் இஸ் தி சிஎஸ்எம்ஏ சிஏ டெக்னிக் விச் இஸ் யூஸ்ட் இன் IEEE 802.11. சரியா, இப்போ பாயிண்ட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன். இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். சரியா, டிஸ்ட்ரிபியூஷன் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, சிஎஸ்எம்ஏ சிஏ யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். சிஎஸ்எம்ஏ சிஏ யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர் இஸ் அனதர் லேயர், சாரி, டிஸ்ட்ரிபியூட்டட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் சிஎஸ்எம்ஏ சிஏ, அண்ட் தேர் இஸ் அனதர் ஃபங்க்ஷன் விச் இஸ் கால்ட் அஸ் பாயிண்ட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன். சரியா, பாயிண்ட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன்னா என்ன சார், அங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க போலிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, கண்டென்ஷன் ஃப்ரீ போலிங் மெத்தட். இங்க என்ன ஆக்சஸ் மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னா, கண்டென்ஷன் ஃப்ரீ போலிங் மெத்தட் யூஸ் பண்றாங்க. சார், வாட் இஸ் மீன் பை கண்டென்ஷன் ஃப்ரீ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப டிசிஎஃப் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஐஎஃப் எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரியா, which is DCF interframe space. அப்பனா என்ன அர்த்தம், இருக்கவே ரொம்ப அதிகமான டைம் வெயிட் பண்ற டைம் வந்து டிஐஎஃப் தான். அப்போ ரொம்ப கம்மியான டைம் என்ன சொல்லியிருந்தேன், SIFS சொல்லியிருந்தேன். ஓகேவா? அண்ட் சிம்பிளாலி இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது என்னது, PIFS சொல்லியிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா, இதுக்கும் டைம் கம்மி, இதுக்கும் டைம் கம்மி. சோ தட் இந்த நோட்ஸ்க்கு தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். DIFS ஃப்ரேம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். சோ அந்த மாதிரி இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஸ்டேஷன் DIFS யூஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஸ்டேஷன் PIFS யூஸ் பண்றாங்கன்னா, PIFS-க்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அப்ப டிஐஎஃப்எஸ் டேட்டா டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, எல்லாமே பிஐஎஃப்எஸ் வெயிட் பண்ற சிஸ்டமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. சோ அப்ப அதை அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டெக்னிக்ல அந்த டிரான்ஸ்மிஷன் இன்டர்வலே ரெண்டா பிரிக்கிறாங்க, ஒன் இஸ் கண்டென்ஷன் ஃப்ரீ, அனதர் ஒன் இஸ் கண்டென்ஷன். சரியா, கண்டென்ஷன் ஃப்ரீ பீரியட், அனதர் ஒன் இஸ் கண்டென்ஷன். கண்டென்ஷன் ஃப்ரீ பீரியட் என்ன அர்த்தம்னா, தி பாயிண்ட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன். சரியா, எந்த சிஸ்டம்லாம் PIFS time use பண்றாங்களோ, they will use this particular contention free period. And then station which has the DIFS time will use the contention period. புரியுதா? சோ இங்க என்ன பண்றாங்க அப்படினா, போலிங் மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, the station has to wait. இப்ப பாருங்க, access point. சரியா, இப்போ access point infrastructure யூஸ் பண்ற இடத்துல தான் என்ன பண்ண முடியும்னா, point coordination function யூஸ் பண்ண முடியும். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா, access point இருக்கு, நிறைய stations இருக்கு. First thing இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, they will send a control signal. Control signal என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, beacon frame அப்படின்னு சொல்லுவோம். சரியா, சோ அந்த அந்த சிக்னல் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டா டிரான்ஸ்பர் நடக்க போகுது அப்படின்னு எல்லா சிஸ்டத்துக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும். நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டர் அது எல்லாமே என்ன பண்ணணும், அலோகேட் பண்ணிக்கணும். சரியா, அதுக்காக சென்ட் பண்றதுதான் இந்த பி ஃப்ரேம், விச் இஸ் நத்திங் பட் பேக்கான் ஃப்ரேம். சரியா, சோ இப்ப ஆக்சஸ் பாயிண்ட் வாட் இட் வில் டூ இஸ், இட் வில் வெயிட் ஃபார் பிஐஎஃப்எஸ் டைம். பிஐஎஃப்எஸ் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, இட் வில் இனிஷியேட் தி பேக்கான் ஃப்ரேம். பேக்கான் ஃப்ரேம் இனிஷியேட் பண்ணுது. சரியா, பேக்கான் ஃப்ரேம் இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் வாட் வில் ஹேப்பன் இஸ், இது எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு இன்டிமேட் அதர் ஸ்டேஷன்ஸ். இப்ப பாருங்க, இந்த ஃப்ரேம் ரிசீவ் ஆன உடனே, சென்ட் பண்ண உடனே, எல்லா ஸ்டேஷன்ஸும் இட் வில் எனேபிள் தி நெட்வொர்க் அலோகேஷன் வெக்டர். சரியா, அண்ட் ஆஃப்டர் சம் டைம் இது என்ன ஒன்று, பேக் ஆன் ஃப்ரேம் போனதுக்கு அப்புறம், ஒன்ஸ் அகேன் இட் வெயிட் ஃபார் ஷார்ட் ஃப்ரேம்ஸ், ஷார்ட் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ். சரியா, இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் வெயிட் பண்ணிட்டு, இட் வில் ஸ்டார்ட் போலிங். ஒரு ஒரு சிஸ்டமா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போல் பண்ணுவோம், உனக்கு டேட்டா டிரான்ஸ்பர் நீ ஏதாவது பண்ணணுமா, இல்ல அடுத்த ஸ்டேஷன் போ, நீ பண்ணணுமா, டேட்டா டிரான்ஸ்பர் பண்ணணுமா, ஒரு ஸ்டேஷன் கேட்கும், இது ஆக்சஸ் பாயிண்ட். சரியா, சோ polling will start here. So here SIFS term verku wait பண்ணதுக்கு அப்புறம், it will send the information to the station. First station send பண்ணது, first station க்கு data transfer இருக்குனா என்ன பண்ணோம் அப்படிን பாத்தீங்கன்னா, after receiving the polling it will wait for SIFS time. SIFS term verku wait பண்ணிட்டு, it will send the acknowledgement and data.
ஆமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அக்னாலேஜ் அண்ட் அஸ் வெல் அஸ் டேட்டாவும் சென்ட் பண்ணுது. ஒன்ஸ் அகேன் இந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணிட்டு இட் வில் வெயிட் ஃபார் எஸ்ஐஎஃப் ஃபர்ஸ்ட் டைம். சரி, எஸ்ஐஎஃப் ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் பண்ணிட்டு தென் அடுத்த சிஸ்டத்துக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். சரியா, இதே மாதிரியே கண்டென்ஷன் ஃப்ரீ பீரியட் முடிகிற வரைக்கும் இது இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஒன்ஸ் எண்ட் வரும் உடனே இட் வில் சென்ஸ் தி சிஎஃப் எண்ட். சிஎஃப் என்ன அர்த்தம், எல்லா நோடும் சொல்லிடும் கண்டென்ஷன் ஃப்ரீ பீரியட் முடிஞ்சிருச்சு, யூ ஹாவ் டு வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, தட் இஸ் சிஎஃப் எண்ட் ஃப்ரேம். ஓகேவா? அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஸ்டேஷன்ஸ் விச் இஸ் ஹேவிங் டே ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கோ தட் கேன் யூஸ் தி சேனல். புரியுதா? டேட்டா சோ இப்ப கண்டென்ஷன் ஃப்ரீனா என்ன, கண்டென்ஷன் என்ன அப்படின்னு தெரியும். இங்கேயுமே என்னது, கொல்யூஷனை அவாய்ட் பண்ண முடியும். சரியா, ரைட். சோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி ஆக்சஸ் மெத்தட் யூஸ்ட் இன் டிசிஎஃப் அண்ட் வாட் இஸ் தி ஆக்சஸ் மெத்தட் யூஸ்ட் இன் பிஏஎஃப்எஸ். சரியா, தட் இஸ் பிசிஎஃப். PCF ல பாயிண்ட் கோட்டேஷன் ஃபங்க்ஷன்ல என்ன யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா PAFS க்கு பிரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சரியா, அண்ட் தென் இட் இஸ் அ போலிங் மெத்தட். சரியா, அங்க என்ன பண்றோம், கொலிஷன் அவாய்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்றோம். ரைட்டா, ஆல் திஸ் ஆர் வெரி பேசிக் இன்ஃபர்மேஷன். Thank you students, thank you for watching. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.